நடிகர்கள் வரலாம். நடிகர் விஜயின் தந்தையும் பிரபல இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் தொடங்கிய கட்சியின் மாநில தலைவர் தற்போது திருச்சி போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். 20 நாட்களுக்கு பிறகு மோசடி வழக்கில் அவர் சரணடைந்தது ஏன்? இது வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த்னு சொல்லி அவர் வந்து பாண்டிச்சேரில இருந்து இப்ப வந்து இருக்கிறாரு பொறுப்புல, அவர் கொடுக்குற டார்ச்சர்னு நினைக்கிறேன். ஆனா என் உயிருக்கோ எனக்கோ ஏதாவது ஆனா அது முழு பொறுப்பு புஷி ஆனந்த் அவ்வளவுதான் சாரும். சீட்டு நடத்தி விற்ற மனையை பத்திரப்பதிவு செய்து தரவில்லை என்ற புகாரில் ஆர் கே ராஜா சரணடைந்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குனருமான எஸ் ஏ சந்திரசேகர் நவம்பர் முதல் வாரத்தில் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய விண்ணப்பித்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. கட்சியின் தலைவராக ஆர் கே ராஜா என்ற பத்மநாபன், கட்சியின் பொதுச் செயலாளராக எஸ் ஏ சந்திரசேகர், பொருளாளராக விஜயின் தாய் சோபா சந்திரசேகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. கட்சி பற்றி செய்தி வெளியான சிறிது நேரத்திலேயே தனக்கும் அந்த கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும், ரசிகர்கள் அந்த கட்சியில் இணைய வேண்டாம் எனவும், தனது பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது எனவும் நடிகர் விஜய் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டார். தாய் சோபாவும் பொருளாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து விஜய் ஆலோசனை நடத்தினார். விஜய் விஷவலையில் சிக்கியிருப்பதாக அவரது தந்தை எஸ் ஏ சி பேட்டி அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். அதே நேரம் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவரான ஆர் கே ராஜா நடிகர் விஜயின் பெயரை அனுமதியின்றி பயன்படுத்தி வருவதாக திருச்சி மாவட்ட நடிகர் விஜய் ரசிகர் மன்றத்தின் மாவட்ட நிர்வாகிகள் காவல்துறையில் புகார் அளித்தனர். இந்த நிலையில்தான் தளபதி விஜய் மக்கள் இயக்க கட்சியின் தலைவரான ஆர் கே ராஜா மீது விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகியான சுந்தரவடிவேல் திருச்சி மாநகர போலீசாரிடம் ஒரு புகார் அளித்தார். அந்த புகாரில் 2014 சீட்டு நடத்தி விற்கப்பட்ட மனையை பத்திரப்பதிவு செய்து கொடுக்காமல் மோசடி செய்ததாக புகாரில் தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் ஆர் கே ராஜா மீது மோசடி உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆர் கே ராஜா தலைமறைவானார். அதே நேரம் ராஜாவின் மனைவி, மைத்துனர், மாமனார் மற்றும் உறவினர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதற்கிடையே புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏவும் விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளருமான புஷி ஆனந்தின் தூண்டுதலின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், தன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் புஷி ஆனந்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டி ஆர் கே ராஜா வீடியோ வெளியிட்டார். புஷி ஆனந்த்னு சொல்லி அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ வந்து இருக்கிறாரு பொறுப்பில், அவர் கொடுக்குற டார்ச்சர்னு நினைக்கிறேன். ஆனால் என் உயிருக்கோ எனக்கோ ஏதாவது ஆனால் அது முழு பொறுப்பு புஷி ஆனந்த் அவ்வளோதான் சாரும். இந்த சூழலில்தான் ஆர் கே ராஜா வியாழக்கிழமை இரவு திருச்சி மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் சரணடைந்தார். அவரிடம் போலீசார் மனைப்பதிவு புகார் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து விஜய் மக்கள் இயக்கத்தில் ஆர் கே ராஜா தொடர்ந்து இயங்குவாரா அல்லது ரசிகர் மன்ற பணியில் இருந்து விலகுவாரா என்பது போக போகத்தான் தெரியும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பட்டப்பகலில்